வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சமயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சமயபுரம் டோல் பிளாசாவுக்கும் சமயபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையில இருக்கு. இந்த சந்தை வந்து ரொம்பவே பழமையான சந்தை, அதுவும் இல்லாம ரொம்ப பெரிய சந்தை. வாரம் வாரம் நடக்கிறதுனால இங்க வந்து கூட்டம் எப்பவுமே கலகட்டும். இந்த சந்தையில வந்து ஆடுகள் வந்து பெரும் அளவுல வந்து வியாபாரம் ஆகி வியாபாரிகளும் சரி விவசாயிகளும் சரி ரொம்பவே மகிழ்ச்சியோட திரும்புவாங்கிறது ஒரு எப்பவுமே நடந்துட்டு வர விஷயம். பண்டிகை காலம் மட்டும் இல்லாம எல்லா நாளுமே இங்க வந்து ஒரு நல்ல கூட்டமும் விலையும் வந்து உயர்ந்த விலையிலயும் இருக்கும் குறைந்த விலையிலயும் இருக்கும். ஆடு தரத்துக்கு ஏத்த மாதிரி விலை இருக்கும். வியாபாரிகளும் வந்து நிறைய அளவுக்கு காணப்படுவாங்க. சந்தை என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி சட்டையெல்லாம் 100 ரூபான்னு சொல்லிட்டு வித்துட்டு இருப்பாங்க. நம்ம சந்தைக்கு உள்ள போனதுமே இங்க பாருங்க, இந்த சைடு ஆடு எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து பெரும் அளவுல இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து செம்மறி ஆடுகள் காணப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்மறி ஆடுகளோட உற்பத்தி வந்து இப்ப நிறைய ஆயிடுச்சு வெள்ளாடுகளை கம்பேர் பண்ணும்போது. ஆனா அந்த சந்தையில வந்து வெள்ளாட்டோட விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பொருள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த பொருளுக்கு தான் வந்து விலை அதிகமா இருக்கும். இப்ப வந்து செம்மறி ஆடுகள் நார்மலான ரேட்லயும் வெள்ளாடுகள் வந்து ரொம்பவே அதிக விலையிலயும் தான் இருந்துச்சு. குட்டிகள் வளர்ப்புக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெரும் அளவுல வரப்படல, கறிக்கு தான் மெயினா வராங்க. கறிக்கு மெயினா வரும்போது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்தை சனிக்கிழமை அமையறதுனால மதுரை சேலம் ராமநாதபுரம் இங்கெல்லாம் புதுக்கோட்டை இங்கெல்லாம் இருந்து கூட வந்து வாங்கிட்டு போறாங்க. எதுக்காகனா ஞாயிற்றுக்கிழமை அறுப்புக்கு வாங்குற எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை அறுத்தா ஒரு நல்ல லாபம் கிடைக்குங்கிறனால இங்க வந்து மொத்தமா வியாபாரிகள் 100, 200, 50 அது போல மொத்தமா ஆடுகளை வந்து வாங்கிட்டு போறாங்க. நல்ல விலைக்கும் வந்து கிடைக்குது. ஒரு சில டைம் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்குது, ஒரு சில டைம் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்குது. அது எவ்வளவு ஆடு வந்திருக்குங்கிறத பொறுத்து, அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத பொறுத்து மாறி மாறி அமையுது. அதே போல இந்த சந்தையோட ரூல்ஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வாங்க வரவங்களும் சரி விற்க வரவங்களும் சரி வாங்கறதுக்கோ விற்கிறதுக்கோ எந்த விதமான வரியும் கட்ட தேவையில்ல. ஆனா வாங்கிட்டு அதாவது ஒரு ஆடு விற்பனை ஆயிடுச்சுன்னா அந்த ஆட்டை வந்து சந்தையில இருந்து வெளில எடுத்துட்டு போகணும்னா அந்த ஆட்டுக்கு வந்து 70 ரூபா டோக்கன் போடுறாங்க. அந்த டோக்கன் காமிச்சாதான் ஆட்டை வந்து சந்தையில இருந்து வெளியே அனுப்புறாங்க. அது நல்லா தெரிஞ்ச விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, ஆடு வாங்குற வியாபாரிகள்ட்டே எனக்கு டோக்கன் வாங்கி தந்துருங்கன்னு சொல்றாங்க. புதுசா நம்மள மாதிரி வாங்க போறவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க, வெளியே வந்து மாட்டிக்கிறாங்க. இதுதான் வந்து நிறைய அளவுல காணப்பட்டது. நீங்க ஆடு வாங்க போனீங்கன்னா வியாபாரிகள்ட்டே வந்து எனக்கு இந்த மாதிரி டோக்கன் வாங்கி கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் 100 ரூபா கம்மியா தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஆட்டு சந்தையில இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரிசையா அவங்களுக்கு நிறைய, இப்போ ஒரு ஆடு ஒருத்தவங்க பிடிக்கல ஒருத்தவங்க வந்து சொல்றது ரேட் வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகல விலை வந்து ரொம்ப அதிகமா சொல்றாங்க அப்படி இல்ல ஆடு வந்து வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஒருத்தர்தான் வாங்கணும்னு இல்ல, நிறைய பேர் வச்சிருக்காங்க. நீங்க சுத்தி சந்தையை சுத்தி அடிச்சீங்கனாலே உங்களுக்கு நிறைய விதமான ஆடு கிடைக்கும். ஆட்டுல வந்து எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, காலையில 2 மணி 3 மணில இருந்தே சந்தை ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க. நான் ஒரு 2 குட்டி மட்டும் கேட்டேங்க, குட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா சொன்னாங்க. குட்டி ஒரு குட்டி 4000 ஒரு குட்டி 4500 சொன்னாங்க. அட இதை எப்படி எடுத்துட்டு போய் வளர்த்து நம்ம 10000 தான் ஆடே விற்க போறோம், இதுல வந்து லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு அந்த அக்காட்ட கொஞ்சம் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, அக்கா காலையில சீக்கிரமா வந்தா குட்டி விலை கம்மியா கிடைக்குமா. இல்லப்பா தம்பி, இப்ப நீங்க மணி வந்து 8:45 இப்ப வந்ததுதான், நீ கரெக்ட் சீக்கிரமா வந்திருந்தீங்கன்னா இன்னும் விலை அதிகமா தான் சொல்லியிருப்பாங்க. நேரம் ஆவாவ ஒரு சில பேர் வித்துட்டு போகணுங்கிறதுக்கோசரமே வந்து உனக்கு குறைந்த விலையிலையும் கிடைப்பாங்க, நீ வந்து இன்னும் ஒரு 2 ரவுண்டு சுத்தி பாருப்பா கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருந்துச்சு. நான் 2வது ரவுண்டு போகும்போது அவங்க விலை சொன்னவங்க எல்லாருமே ஒரு 500 ரூபா கம்மியா சொன்னாங்க. ஆனா என்கிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை, அதாவது சமயபுரத்துல இருந்து என் வீட்டுக்கு கொண்டு போற அளவுக்கு நான் வெஹிக்கிள் வச்சல, பஸ்ல வந்துட்டு போனதுனால என்னால வந்து அதை வாங்கிட்டு போக முடியல. மற்றபடி அந்த குட்டி ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பெருசா ஆட்டை பத்தி தெரியலனாலும் இந்த ஒரு சின்னதுலயே வந்து குட்டி வந்து ஒரு வளர்ச்சி விகிதத்தை அடைஞ்சிருக்கும். அப்படி வளர்த்து விகிதத்தை அடைஞ்சிருந்ததுன்னா அந்த ஆட்டு வந்து கடைசி வரையும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா நீட்டு போக்கா இருந்துச்சு. அதே போல நாட்டாடுகள் ரொம்ப கம்மியாவே தான் இருந்துச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப குறைந்த அளவுலயே இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் நாட்டாடுகளுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. நாட்டாடுகள் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சந்தையை வந்து நீங்க பேஸ் பண்ணியே வளர்க்கலாம். சந்தைக்கு போய் ஒரு 2 வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமே கூட உங்க ஊர் சைடு ஆட்டை கலெக்ட் பண்ணி வளர்த்து கொண்டு போய் இங்கேயும் கூட விற்கலாம். ஆனா ஆடு விற்பனைக்குங்கும் போது இந்த சந்தை ஒரு நல்ல ஒரு நமக்கெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட், நம்ம திருச்சி பெரம்பலூர் மக்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். அடுத்தது வந்து இந்த சந்தைக்கு வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வராங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த சந்தையோட மெயின். அவங்க தூரத்துல இருந்து வந்து அவங்க தான் வந்து பெரும் அளவுல ஆட்டை வந்து இறைச்சிக்கு எடுத்துட்டு போறாங்க. 100 ஆடு எடுத்துட்டு போகும்போது சந்தையோட மார்க்கெட்டே வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகுதுங்க. நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆள் 100 ஆடுன்னா ஒரு ஆடு கணக்கு பண்ணிக்கோங்க, 10000 கணக்கு பண்ணிக்கும் போதே 100 ஆடு 10 லட்ச ரூபா ஆச்சு. அப்போ 10 லட்ச ரூபா வியாபாரம் வர்த்தகம் வந்து இந்த சமயபுரம் ஆட்டு சந்தையில ஒருத்தர் பண்றாரு.
அப்போ அவரை மாதிரி 20 to 50 வியாபாரிகள். அது போல் நீங்கள் ஒரு ஒரு சந்தையிலையுமே வந்து நம்ம ரொம்ப நல்ல கருத்துனா இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா சொல்லலாம், நல்ல வியாபாரம் ஆகிறது. சரிங்க, நான் வந்துட்டேன், இங்கே நல்லா இதெல்லாம் ஆகுது, எப்படிங்க ஆடு வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு ஆடு எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஆட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா நம்ம கூலி மாதிரி ஆடு கிடையாது, ஆடு வந்து கொஞ்சம் ஹைலி பட்ஜெட்டுங்கிறதுனால நம்ம வந்து தெரிஞ்சவங்களை அழைச்சிட்டு வந்து மட்டும்தான் ஆடு வாங்கணும். சும்மா தெரிஞ்ச வந்து இது வந்து இப்படி கிடைக்கும், இது வந்து இப்படி கிடைக்குன்னு யாராவது வீடியோவில் போட்டிருந்தாங்கன்னா, இப்போ நானே சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பாருங்கன்னா என்னோட அபிப்பிராயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி வந்து 3000 தராங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்கும், நிறைய நல்ல குட்டிகளாகவும் கிடைக்கும். அதனால் நீங்கள் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்து வாங்கும்போது சளித்தொல்லை இருக்கா, இல்லை எதுவும் புண்ணு இருக்கா, இல்லை உண்ணி இருக்கா, இல்லை முடி அதிகமாக வளர்ந்துருக்கு, ஆடு வந்து சரியான வளர்ச்சி விகிதம் இல்லையா அப்படின்னு ஆடு வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனால் நம்மளால் அது சொல்லவே முடியாது. அதே போல் இங்கே குட்டிகள் வந்து நிறைய கிடைக்கலங்க, கறிக்கு தான் பெரும் அளவில் கிடைக்குது, குட்டிகள் வந்து நிறைய கிடைக்கல, ஓரளவுக்கு கிடைக்குது, சும்மா கொஞ்சம் ஒரு 50 to 100 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது. ஆனால் ஆடு கறிக்குன்னு பார்க்கும்போது 1000 வருதுங்க, 1000 மேலே. நான் சொல்கிறதெல்லாம் இப்போ ஒரு சும்மா ஒரு கணக்குக்கு சொல்கிறேங்க, எல்லாமே வந்து நான் வந்து எக்ஸாக்டாக எண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்லாம் கிடையாது, சும்மா நான் ஒரு ஆவரேஜாக அப்ராக்சிமேட்லாம் சொல்கிறேங்க. அடுத்தது வந்து நீங்கள் சந்தைக்கு வரும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் எந்த விஷயமும் தேவையில்ல, இங்கேயே வந்து நீட்டாக கையந்தி பவன் சாப்பாடெலாம் நிறையா இருக்குது, அதுதான் நீங்கள் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் நீங்கள் வரும்போது காலையில் ஒரு 6 வந்துட்டிங்கன்னா எல்லா விதமான ஆடுகளையும் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்தது 8:00. ஸோ வந்து நிறைய ஆடுகள் வந்து வித்திரிச்சுன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்ததுமே இன்னும் நிறைய ஆடுகளை நான் பார்த்தேன். இப்போ சந்தையை விட்டு வெளியே போகிறேங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவலையும் கொடுத்துருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.